Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jaya. भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्ते। दिव्य मंगल नामत्तोड आरंभित्तिरिक्किरदु। इदु भगवानुडैय पेर अरुलिनाल नडंदु वरुगिरदु। दिनम दिनम இரண்டு வருடங்களாக ஒரு நாள் தப்பாமல் எல்லாவற்றிற்குமே இறைவனுடைய அருள்தான் காரணம். இதை நாம் ஸ்பெஷல் கிரேஸ் என்று சொல்ல வேண்டும். நம்மையெல்லாம் இங்கு கூட்டுவித்து அவருடைய திவ்யமங்கள நாமத்தோடு நமக்கு நாளை ஆரம்பித்துக் கொடுக்கிறார். தினம் தினம் புதிதாக சில பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் கடந்து போய்விட்டது, வாழ்க்கையில் ஒரு நாள் குறைந்து விட்டது என்பதை உணருங்கள் என்று. நம்முடைய பகவான் இதோ இன்னொரு புதிய நாள் உங்களுக்கு கொடுக்கிறேன், 24 மணி நேரம், ஒன்றும் மோசம் போய்விடவில்லை, இன்றைக்கு ஆரம்பியுங்கள், இன்றையிலிருந்து நாம சங்கீர்த்தனத்தோடு இறைவனின் நினைவோடு நாளை ஆரம்பியுங்கள், ஒவ்வொரு நாளையும் பிரகாசமாக ஆக்குங்கள். ஆரம்பத்தில் நாமத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், கஷ்டப்பட்டு பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு நிலையில் நாமம் நம்மை பிடித்துக் கொண்டு விடும். அதன் பிறகு நாமம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல ஆரம்பித்துவிடும். நாமம் என்பது என்ன? நாமிதானே. அந்த நாமியை பேர்பட்டவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர். அந்த நாமிதான் அந்த நாமத்தில் பூரணமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த நாமி நமக்குள்ளே பிரசன்னமாகி விடுகிறார். எல்லாம் அல்ல அந்த இறைவன் நமக்குள்ளே பிரசன்னமாகி விடுகிறார். ஒரு நாமம் கூட நாமி இல்லாமல், நாமியினுடைய இருப்பு இல்லாமல் நாமம் இல்லை. நாம் ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லும் பொழுது மனதை அலைய விடுகிறோம். ஏதேதோ எண்ணங்களுக்கு ஊடே அந்த நாமத்தை சிறிதும் பெரிதுமாய் சத்தம் போட்டு சொல்கிறோம். நம்முடைய மனம் எண்ணங்களை அசை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இறைவனுடைய நாமத்தை சொல்கிறேன். இந்த நாமத்தை சொல்லும் பொழுது இந்த நாமம் என்பது நாமிதான், என்னுடைய பகவான் எனக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறார். என் பகவான் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நான் எப்படி நாமம் சொல்கிறேன் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாமத்திலே அவர் உணர்வாய் இருக்கிறார் என்றெல்லாம் நாம் நினைத்து நாமத்தை பாடினோமானால், நாமத்தை பாடும் பொழுது வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த நாமத்தில் ஊறி ஊறி பாடுவோம். அந்த நாமி அந்த இடத்தில் பிரசன்னமாகி விடுவார். அவருக்கு நம்முடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் தெரியும். எதையெல்லாம் அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அல்லது மனம் எங்கெங்கோ 1000 மைல்களுக்கு அப்பால் அலைந்து கொண்டிருக்கிறதா என்று கூட தெரியும். நாமத்தை சொல்லும் பொழுது கவனமாய் சொல்லுங்கள். உங்கள் உள்ளே அந்த நாமி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், விழிப்போடு உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதை நினைத்து நாமம் சொல்லுங்கள். பகவானிடம் ஒருவர் வந்து கேட்டார், என்னுடைய வாழ்க்கையை பற்றி, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாம் தெரிந்தவராயிற்றே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டார். பகவான் சொல்லி பார்த்தார், அப்பா நான் ஜோசியன் அல்ல, எதிர்காலத்தை எல்லாம் சொல்லுவது என்னுடைய வேலை அல்ல. இந்த பிச்சைக்காரனுக்கு நிகழ்காலமே தெரியவில்லை, இவனால் எப்படி உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியும் என்று சொன்னார். அப்பொழுது நான் அங்கே அமர்ந்திருந்தேன். அவருடைய குரலிலேயே ஒரு சிரிப்பு தெரிந்தது. அதன் பிறகு
அவருக்கு வந்தவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இவர் பெரிய ஞானி, இவர் முக்காலமும் உணர்ந்தவர் என்று இவரிடம் வந்து ஜோசியம் கேட்கிறோம். இவரானால் நம்முடைய எதிர்காலத்தை சொல்ல மாட்டேன் என்கிறாரே என்று அவருக்கு இவரை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. இவருக்கு ஒன்றும் தெரியாதா? நான் தான் தவறாக ஞானி என்று நினைத்து வந்து விட்டேனா? இப்படியெல்லாம் அவர் முகத்தில் ஒரு கலக்கம். இப்படித்தானே நம் மனது போகும். நாம் தவறாக கேட்டுவிட்டோம் என்று நினைக்கவே மாட்டோம், எதிராளியைத்தான் எடை போடுவோம். அப்பொழுது பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு இப்பொழுது நடக்கிறது என்னவென்று தெரியவில்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்டார். இப்பொழுது உனக்கு இந்த நிமிடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை விட்டுப்பார், அதில் உன் கவனத்தை செலுத்து, மற்றவை எல்லாம் தானே நடக்கும் என்றார். ரமணரிடம், ரமண பகவானிடம் ஒருவர் வந்து கேட்டார், எனக்கு நீங்கள் எல்லாம் அறிந்தவர், எனக்கு எப்பொழுது ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் என்று சொல்லுங்கள் என்று. ரமணர் பேசாமலேயே இருந்தார், வந்தவர் விடவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லி, எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் எப்பொழுது எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் என்று. ரமணர் பேசினார். என்ன பேசினார்? நான் ஞானி என்று நம்பி நீ இங்கு வந்திருந்தாயானால் ஞானிக்கு மனம் என்று ஒன்று கிடையாது, எல்லாம் ஆத்மாதான். ஆத்மாவிற்கு எதிர்காலம் உண்டு, அங்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியுமா? இல்லை, நான் ஞானி இல்லை அஜ்ஞானி என்று நினைத்தானால் உன்னை போல் நானும் ஒருவன், எனக்கு எப்படி உனக்கு எப்பொழுது சாட்சா்காரம் கிடைக்கும் என்று தெரியும்? மடக்கினார். ஆக ஞானிகளிடம் நாம் செல்லும் பொழுது என்ன கேட்க வேண்டும்? இன்றைக்கு என் நிலை எப்படி இருக்கிறது? இந்த நிலையில் நான் எப்படி இறைவனோடு தொடர்பு செய்து கொள்ள வேண்டும்? அதை எப்படி நான் ஆத்மார்த்தமாய் செய்ய வேண்டும் என்ற கவலையோடு ஆதங்கத்தோடு அவர்களிடம் சென்று வேண்டினோமானால் நமக்கு அருள் கிடைக்கும். ஒரு ஜோசியரிடம் செல்வது போல் அவரிடம் சென்று எதிர்காலத்தை பற்றி கேட்டோமானால் அவர்களிடம் இந்த பதில் இப்படித்தான் வரும். நம்முடைய பகவான் சொன்னார், உனக்கு இன்றைக்கு நடக்கிறது என்ன என்று பார், இந்த நேரத்தை இந்த நிமிடத்தை நான் சரியாக செலவிடுகிறேனா? நான் எப்படி செலவிடுகிறேன், பிறகு எதிர்காலத்தை பற்றி நீ கவலைக்கொள். இந்த பிரசன்ட் மோமெண்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த நிமிடம் நாம் எப்படி இருக்கிறோம், இதை நாம் கவனித்தோமானால் இந்த நிமிடத்திலேயே எப்பொழுதும் அந்தந்த நிமிடத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அதை பூரணமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும், இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் நாமமாக நாம் கழித்தோமானால் பகவான் சொல்கிறார் அல்லவா, வாழ்க்கையின் லட்சியம் ஒரு தேசத்திற்கு தலைவனாகுவதோ அல்லது நோபல் பிரைஸ் வாங்குவதோ அல்ல, வாழ்க்கையின் லட்சியம் இறைவன், கடவுள்தான். அந்த கடவுளை அடைவதற்கு என்ன முயற்சி நாம் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய நிலையில் என்ன செய்ய முடியுமோ அதை இந்த நிமிடம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்ய வேண்டும். இந்த நிமிடம் எனக்கு நாமம் சொல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதோ பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் உட்கார்ந்திருக்கிறேன், எல்லோரோடும் நாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாமம் சாதாரண நாமமா? இந்த நாமத்தில் அணுகுண்டுவின் சக்தி இருக்கிறது. அது ஒரு நிமிடத்தில் நம்முடைய தேகாத்ம புத்தியை அழித்து நம்மை இறைவனாக்கிவிட முடியும். அப்பேற்பட்ட சக்தி ஆற்றல் கொண்டது நாமம். அந்த நாமத்தை நாம் ஊன்றி இந்த நிமிடத்தை, இந்த நிமிடத்தில் நாமம் சொல்லுவதில் கவனமாயிருக்கிறேனா? ஆனால் நம் மனம் என்ன செய்து கொண்டிருக்கும்? கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்துக் கொண்டிருக்கும், அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயமோ கவலையோ இருக்கும். இப்படி வேண்டாததை அசை போட்டுக் கொண்டிருக்கும்.
கடந்த காலத்தையும் நம்மால் மாற்ற முடியாது, எதிர்காலத்தையும் நம்மால் அறிய முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த நிமிடம் எனக்கு தெரிந்த காலம், தெரிந்த நேரம், நான் எப்படி இருக்கிறேன், இந்த நிமிடத்தை நான் இறைவனோடு தொடர்பு கொண்டு சரியாக செலுத்துகிறேனா, சரியாக செலவழிக்கிறேனா என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அந்தந்த நிமிடத்தில் நாம் வாழத் தொடங்கினோமானால் நமக்கு கவலையோ பயமோ துக்கமோ வராது. ஏனென்றால் இந்த ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் இறைவனால் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. ஆக இதனால் நாம் உள்ளே நுழைந்து செய்வதற்கு ஒன்றுமில்லை. நாம் மாற்றி மாற்றி நினைத்து திட்டங்களை மாற்றுவதற்கும் அர்த்தமில்லை. எந்தெந்த நிமிடங்கள் நமக்கு கையில் விழுகிறதோ அந்த நிமிடம் நாம் ஏதேனும் ஒரு வகையில் இறைவனோடு தொடர்பு கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் என்று சொல்லியிருக்கிறார். அதை செய்வதற்கு நாம் முயற்சிப்பதுதான் உத்தமம். ஆக நாம் இன்றைக்கு 24 மணி நேரங்களை கையில் அள்ளி கொடுத்திருக்கிறார் பகவான். உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் கடவுள்தான் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளை உன்னால் அடைய முடியுமா முடியாதா என்று உனக்கு தெரியவில்லை வந்து ஜோசியம் கேட்கிறார். ஆனால் கடவுளை நினைக்க உன்னால் முடியும் அல்லவா, கடவுளை ஞாபகப்படுத்திக் கொள்வது உன்னால் முடியும் அல்லவா, கடவுளுடைய நாமத்தை சொல்வது உன்னால் முடியும் அல்லவா. நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், ரிமெம்பரிங் த நேம் ஆஃப் காட் இஸ் ரிமெம்பரிங் காட் ஹிம்செல்ஃப் அண்ட் ரிமெம்பரிங் காட் இஸ் லிவிங் இன் காட். இந்த மோமெண்ட், இந்த நிமிடத்தை நான் இறைவனில் கழிக்கிறேனா, நாமத்தை சொல்லும் பொழுது நான் கடவுளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் லிவிங் இன் காட். இவ்வளவு தெளிவாக ஒரு ஞானி சொல்வதை நம்மால் கேட்க முடியவில்லையே. நாமத்தை சொல்லும் பொழுது நான் இந்த நேரம் இறைவனோடு இருக்கிறேன், இறைவனோடு ஒன்றியிருக்கிறேன் என்று நினைக்கிறோமா? அப்படி நினைத்து நாமத்தை சொல்ல வேண்டும். அதே போல் சேவை செய்யும் பொழுதும் பற்று இல்லாமல், அதாவது கர்மத்தில் பற்று இல்லாமல், அதனுடைய பலத்தினில் பற்று இல்லாமல், இதை நான் என்னுடைய பகவானுக்காக, பகவானுக்கு அர்ப்பணமாக இந்த சேவையை உங்களுக்கு செய்கிறேன் என்ற மனப்பான்மையோடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கர்மத்தில் பற்று இருக்காது, கர்ம பலனிலும் பற்று இருக்காது, அந்த பற்று எல்லாம் இறைவனுடைய பற்றாக மாறிவிடும். ஒரு உதாரணம் பார்த்தேன், ரமண பகவான் மலையேறி கொண்டே இருக்கிறார், அவர் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்கு முன்பு ஒரு அன்பர் வந்து அவரிடம் கேட்கிறார், நிஷ்காமிய கர்மம் என்றால் என்ன, அதாவது பற்றில்லாமல் கர்மம் செய்வது என்றால் என்ன என்று கேட்கிறார். ரமணர் அப்பொழுது பதில் சொல்லவில்லை. அவர்கள் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது புதர்கள், நிறைய முட்புதர்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏறும் பொழுது ஒரு கழி இருந்தால், கூடவே ஒரு கம்பு இருந்தால் சிரமம் குறைவாக இருக்கும் அல்லவா. அந்த நேரத்தில் ஒரு புதரின் நடுவே ஒரு கம்பு இருக்கிறது. ஆனால் அந்த கம்பு முட்களால் ஆகியிருக்கிறது, முடிச்சுக்கள் இருக்கின்றன. அதை பார்த்து ரமண பகவான் அதை கையில் எடுத்தார், அங்கேயே அமர்ந்து கொண்டார். அந்த முடிச்சுகளை எல்லாம் தகர்த்து எரிந்தார். அதை நன்றாக சீவி சீவி அதை வழவழவென்று ஆக்கினார். முட்களை எல்லாம் நீக்கினார், முடிச்சுகளை எல்லாம் நீக்கினார். பிறகு ஒரு சொரசொரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இலையை கண்டுபிடித்து அதை வைத்து தேய்த்து தேய்த்து அதை வழவழப்பாக ஆக்கினார். கூட இருந்தவர்கள் சொல்கிறார்கள், 6 மணி நேரம் அந்த கம்பை சீர் செய்வதில் அவர் செலவழித்தார் என்று. அதன் பிறகு அந்த கம்பை எடுத்துக்கொண்டு மேலே சென்றார். சிறிது தூரம்தான் சென்றிருப்பார், ஒரு இடையன் வந்தான். அந்த இடையன் தன் கையில் இருந்த கழியை எங்கேயோ தொலைத்து விட்டான். மிக்க கவலையோடு வந்தான். அதை பார்த்த ரமணர் டக்கென்று தன் கையில் இருந்த அந்த கழியை அவனிடம் கொடுத்து விட்டான். 6 மணி நேரம் தன் கவனத்தை ஊன்றி ஸ்ரத்தையோடு அதை ஒவ்வொரு
விதத்திலும் சீர் செய்து கையில் எடுத்துச் சென்ற ரமண பகவான் வித்இன் மினிட்ஸ் சில நிமிடங்களில் அதை அந்த இடையனுக்கு கொடுத்தார். நம்மால் முடியுமா? இதைதான் பற்று இல்லாமல் கடமையை செய்வது என்பது. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது. நான் எவ்வளவு நேரம் அதில் செலவிட்டேன், எப்படி எப்படியெல்லாம் செய்து வைத்தேன், வந்தவன் தூக்கி கொண்டு போய்விட்டானே, எப்படியெல்லாம் புலம்புகிறோம் நாம். பகவான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த மூன்றே நாளில் திரும்ப சந்நிதி தெருவுக்கு போய்விடுவேன் என்றுதான் வந்தார். ஆனால் அந்த சந்நிதி தெரு வீட்டிலிருந்து வந்த பிறகு அந்த சந்நிதி தெரு வீடு என்ற பற்று அவருக்கு இல்லை. எந்த இடத்தில் அவர் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து மாறும் பொழுது அந்த இடத்துக்குரிய பற்றை அவர் கொள்ளவில்லை. அதை நான் நிதர்சனமாக பார்த்தேன். ஸ்ரீராமகிருஷ்ண பகவான் ஒருமுறை மத்தூர் பாபு அவரை ஏதோ சொல்லிவிடுகிறார், நீங்கள் வெளியே போங்கள் என்று. உடனே கையில் இருந்த அந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டா நடக்க ஆரம்பித்து விட்டார். 26 வருடங்கள் அந்த அறையில் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடுத்த நிமிடம் வெளியே செல்ல தயாரான. இதுதான் அவர்களிடம் இருக்கும் பற்றற்ற தன்மை. இந்த பற்றற்ற தன்மையை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் இது எனக்கு 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 ஒரு பலனை எதிர்பார்த்து இதை செய்கிறேன் என்று செய்யக்கூடாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செய்து இதற்கு பலனில்லாமல் போய் அதை வேறு யாருக்கோ பலனாக போனாலும் கூட இறைவனுக்கு அர்ப்பணமாக நாம் அதை செய்யும் பொழுது அது இறைவனுக்கு போய்விடுகிறது அல்லவா? இறைவன் அந்த ரூபத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தம். ஆக இதை மனதில் கொண்டு சேவையையும் அந்த பலனில் பற்றில்லாமல் அந்த சேவையிலும் பற்றில்லாமல் அதே சமயம் அதை நேர்த்தியாக பகவானுக்கு அர்ப்பணமாக நாம் சேவை செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது பகவான் இப்பொழுது நம் கூட இருக்கிறார், அவரே சொல்லியிருக்கிறார், நாமத்தை சொல்லும் பொழுது நாமே அந்த இடத்தில் பிரசன்னமாகி விடுகிறார் என்று. ஆக நான் நாமத்தை சொல்கிறேன், இப்பொழுது பகவான் என் கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பகவானுடைய சன்னதியில் நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருப்போம்? ஆக இதை நினைத்தபடி நாமமும் சேவையும் செய்து கொண்டே இருப்போம். எப்பொழுது நமக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும் என்ற கவலை வேண்டாம். அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு தெரியும். பகவான் அடிக்கடி சொல்வார், ஃபாதர் நோஸ் வாட் டு டூ அண்ட் வென் டு டூ என்று. எப்பொழுது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது என் தந்தைக்கு தெரியும் என்று. அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அல்லவர். அதனால் அவரிடம் நம்பிக்கை வைத்து அவருடைய நாமத்தை அவரிடம் மனதை ஊன்றி சொல்வோம். அவருடைய சேவையை பற்றிட்டு அவருக்கு அர்ப்பணமாக செய்து வருவோம். மற்றவற்றை பகவான் பார்த்துக் கொள்வார் என்று நிம்மதியோடு இருப்போம். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்ள மட்டும்தான் எங்களுக்கு முடியும். தங்கள் பெரும் திட்டத்தின்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் சங்கல்பத்தினாலே எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் எங்கள் மனதில் இந்த பிரார்த்தனை தோன்றுவதால் இதை செய்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இன்று நடக்கும் இந்த போரை முற்றிலும் நிறுத்தி சமாதான பேச்சுக்களை, அமைதி பேச்சுக்களை வெற்றிகரமாக செய்து அதை நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கும் தாங்கள் அருள வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் காரணமாயிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்து அழிக்க வேண்டும். போர் சூழ்நிலை மீண்டும் உருவாகவே கூடாது. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், 3வது உலகப்போர் வரவே வராது என்று. இந்த போரினால் ஆங்காங்கே துன்பத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை மக்களுக்கும் தங்களுடைய கருணை சென்றடைந்து அவர்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும். அதே சமயம் அவர்களுக்கெல்லாம் உதவி, எப்பொழுதுமே சுயநலமின்றி மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு தாங்கள் ஒரு ஏற்றம் தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் சதா உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கும் பொழுது தாங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்ற நினைப்போடு
தங்களிடம் மனம் மூண்டி அதை சொல்ல வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக, சாத்வீக கருவியாக நாங்கள் செயல்பட்டு, நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சேவையும் தங்களுக்கு அர்ப்பணமாக, அதனுடைய பலனின் மனதை வைக்காது செய்து வர வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும். பேரானந்த பெருநிலை என்று சொல்கிறார்கள், அது ஒவ்வொரு மனிதருக்கும் பிறப்பு உரிமை என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த நிலையிலிருந்துதான் நாம் கீழே விழுந்து இந்த நிலைக்கு வந்துள்ளோம். இந்த நிலையிலிருந்து மீண்டும் அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த உடம்பு, அதற்குத்தான் இந்த வாழ்க்கை. அந்த நிலை எங்களுக்கும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதற்கு தாங்கள் சொல்லியுள்ளபடி நாமத்தை சொல்ல வேண்டும், சேவையை செய்ய வேண்டும். எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்புள்ள தங்களுடைய தெய்வீக இருப்பு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருப்பதை உணர வேண்டும். கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை கண்டு உணர்ந்து, இது என்னுடைய வினைப்பயன் என்றாலும் என் மீதுள்ள பேரன்பால் இறைவன் இதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து தருகிறார், இதில் எனக்கு ஆத்ம லாபம் இருக்கிறது, ஆன்மீக முன்னேற்றம் இருக்கிறது, இறைவனோடு நெருக்கம் கூடும் என்ற உணர்வோடு தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபட்டு அவற்றுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழல் சம்சார சமுத்திரம் என்று சொல்கிறோம், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் திரும்ப திரும்ப தினம் தினம் காலை மாலை என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். சக்தி வாய்ந்த தங்களுடைய சன்னதியில் நாங்கள் பண்ணும் பிரார்த்தனைகள் வீணாகாது. அது எப்பொழுது நடத்தி கொடுப்பீர்கள் என்பது தங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.